ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தஞ்சை டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 500 கிராம் அரிசி, 400 கிராம் இறால், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய்பால் 1 கப், எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 10 to 15, பெரிய வெங்காயம் 1-2. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இறால் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஃபஸ்ட்டு சூடானதும் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் அடுத்ததாக நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். அடுத்ததாக 2 மிளகாய் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீட்ட நீட்டமாக அரிஞ்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணலாம். இதுதான் நம்ம பிரியாணிக்கு நல்ல அரோமா கொடுக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி. எல்லாமே நல்லா வெந்தோடனே அடுத்ததாக மஞ்சள் தூள், அடுத்ததாக மிளகாய்த்தூள். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போதும் ஆட் பண்ணுறதை விட ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேர்க்க போகிற ப்ரானில் வந்து மசாலா ஆட் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இந்த பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியண்ட் ப்ரானை இப்போ ஆட் பண்ண போகிறோம். நல்லா மசாலாவோட சேர்த்து கிளறி விடணும். அப்போ தான் உள்ள மசாலா இறங்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இறாலும் நல்லா சுருங்க ஆரம்பிக்குது. அடுத்த 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ப்ரான் வந்து ஒரு 50% வேகணும். நெக்ஸ்ட்டு தேங்காய்பால் ஆட் பண்ணிடலாம். அதோடையே தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப்பில் ரைஸ் எடுத்துருந்தோம். ஸோ 2 கப் தண்ணி. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊற வச்ச ரைஸை 1 ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக வதக்கிட்டு கூட ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். அதே சமயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம பிரியாணி நல்லா பொல பொலன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு ஓரளவு சுண்டி வந்தோன்னு தான் நம்ம தம் பண்ண போகிறோம். நம்ம தண்ணிக்கு எக்ஸ்ட்ராவே தேங்காய்பால் ஆட் பண்ணியிருந்தோம். அதனால தான் இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா தண்ணி சுண்டி ரைஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தம்மில் வைக்க போகிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோம். ஓப்பன் பண்ணலாம். வாவ், ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ப்ரானும் நல்லா வெந்திருக்கு.
இந்த டைமிங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் குக் ஆனாலும் ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. சர்வ் பண்ணியாச்சு, சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி. இதுக்கு சைடிஷாக ஆனியன் ராய்த்தா அப்புறம் முட்டை மசாலா வச்சுருக்கோம். முட்டை மசாலா அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.